வெல்கம் பேக் டு ரெண்டாம் ரவுரி. சீனிங் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டர் கிளப்ல என்ன காலேஜ்லேருந்து கூப்பிட்டு போயிருந்தாங்க, அதாவது சர்ஜன் ஆட்டம்ஸா. ஸோ நானும் பிரசிடென்ட்னு சொல்லிட்டு ஒரு கும்பலாக ஒரு 6 பேர்கிட்ட போயிருந்தோம் அந்த வேவ்ஸ் மீட்டுக்கு. ஸோ வேவ்ஸ் மீட்டில் போனதும் பார்த்தீங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்ததுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா சாங்ஸ்லாம் பாடிருந்தாங்க, கீபோர்டில் வச்சிருந்தாங்க, வேறு லெவலில் பாடிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து லைட்டாக போர் அடிச்சது காரணத்தினாலும் சீட் இல்லாத காரணம் வெளில வந்து பார்த்தா சாந்தம் சர்ச்சு. ஸோ சாந்தம் சர்ச்சு ரைட் டு லெஃப்ட் சும்மா பயங்கரமாக பெருசாக இருந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கொஞ்சம் உள்ளே போயிட்டு கொஞ்சமாச்சு வர்ஷிப் பண்ணிட்டு போகலாம், ஏன்னா ரொம்ப நாளாச்சு சர்ச்சுக்கெலாம் போய் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம். சர்ச் பார்த்திங்கன்னா பெருசாக ஹைட்டாக இருந்தது டாப் டு பாட்டம். நாங்கள் கவர் பண்ணிட்டு இருந்தோம், சும்மா பார்க்கிங் பிளேஸும் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு உள்ள கதவு திறந்துட்டு போனால் உள்ள ஒருத்தர் வந்து எல்லாருமேலேயும் தண்ணி தெளிச்சுட்டு இருந்தார். ஸோ யாராக தண்ணி தெளிக்கிறான்னு பார்த்தா உள்ளே போய் பார்த்தோம். ஸோ அவர் பார்த்திங்கன்னா அவர் தான் அந்த சர்ச்சோட பாஸ்டரும். ஸோ நல்லாவே பண்ணிட்டு இருந்தாங்க வர்ஷிப்பு எல்லாமே சும்மா. நாங்கள் அதுக்கப்புறம் சர்ச்சில் முடிஞ்ச பிறகு எல்லோரும் வெளியில் கிளம்புற நேரத்தில் நாங்கள் உள்ளே போயிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதை சுற்றி இருக்கிற இடத்த எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருந்தாங்க, நாங்களும் பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து நிறைய ஃபாரினர்ஸ் வந்தாங்க, டூரிஸ்டர்ஸ் வந்தாங்க. ஸோ நல்லாவே இங்கே இருந்தவங்கன்னா நல்லா அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் போன இடத்துல நாங்களும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா செம்ம வெயில் காட்டுற இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் இவ்வளோ கூட்டக்கூடன்றத அவசியமே இல்லை. ஆனால் இவ்வளோ கூட்டக்கூடியிருக்காங்கன்னா இங்கே ஏதோ ஒரு பெரிய விஷயம் கண்டிப்பாக இருக்குது. நீங்களும் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் விசிட் பண்ணுங்கள். பில்டிங் சும்மா எக்கச்சக்கமாக, ஃபர்னிச்சர் சும்மா எக்கச்சக்கமாக, சும்மா சூப்பராகவே இருக்குது. நீங்கள் இந்த இடத்த வந்து கன்ஃபார்ம் விசிட் பண்ணியே ஆகணும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு நல்ல ஸ்பாட்டை நீங்கள் கிடக்கணும் இந்த வெயில் டைமுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த இடம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்டேஜ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு டிசைன்ஸும். ஸோ எனக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது இந்த சாந்தம் சர்ச். நீங்கள் இந்த சாந்தம் சர்ச்சில் என்ன விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா கீழே போய்ட்டு மெசேஜ் பண்ணி பாருங்கள், எப்படி இந்த இடம் உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்றதையும் நாங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ முடிச்சிருக்கிறேன் நான் இதோட, ஏன்னா நானும் கேரியை வந்து டைம் ஆச்சுன்னு அடுத்த வீடியோ எடுக்க ரெடி ஆகிட்டோம். ஸோ நாங்கள் இந்த இடத்துலேருந்து கிளம்புறோம், நீங்கள் இந்த இடம் பிடிச்சிருந்தா கன்ஃபார்ம் விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறுவது நான் உங்கள் டிஜே, அதுக்கப்புறம் யாரா டீம்.